ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏடன் ஆகுவ டிக்ஸ் ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோழி லோச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கோழி லோச்சை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை பற்றி கே பார்த்துடலாம் ஸோ கைஸ் நிறைய வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ டாப் டென் வீடியோஸ் டாப் ஃபைவ் ஃபிஷ்ஷஸ் வீடியோஸ்லலாம் நம்ம வந்து இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ பிக்னர்ஸ் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் ஸோ பிக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ஈல் மாதிரி ஒரு மீனை வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கோழி லோச்சை சூஸ் பண்ணலாம் ஸோ ஈல் மாதிரி ஒரு மீன் தான் பட் இது வந்து ஈல் கிடையாது இது வந்து லோச் வெரைட்டியை சேர்ந்தது ஸோ கைஸ் டேங்க்கில் இருக்க பிகேவியர்லாம் பார்த்தீங்கன்னா ஈல் மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்கள் டேங்க்கில் சின்ன சின்ன ஹோல் இருந்தால் அந்த ஹோல்குள்ளெல்லாம் போயிட்டு ஸோ ஒரே ட்ரிப்ட்ரூட்லாம் இருந்தால் அந்த ட்ரிஃப்ட் ரூட்டில் அப்படியே சுருண்டு சுருண்டுலாம் போயிட்டுருக்கும் ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும் நம்ம டேங்க்கில் ஒரு வித்தியாசமான ஒரு பிகேவியரோவில் ஒரு மீன் இருக்கும் போது அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு மீன் இது கோழி வச்சு ஸோ அந்த கோழி லோச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ ஃபீட் டேங்க்கில் வச்சுருக்கலாம் ஸோ கே இதை கோழி வச்சு நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு மீனை மட்டும் விடாதீங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபிஷஸை விடுங்க ஸோ ஏன்னா அது ஒன்றே ஒன்று இருக்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணும் ஸோ அதை ஷைனஸை விட்டுட்டு அது வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபிஷஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகங்கங்கங்கே அது கூட சேர்ந்து சேர்ந்து அப்படியே சாண்டை டிப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அண்ட் கைஸ் சப்ஸ்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாண்டு போடலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிரேவல் போடலாம் ஸோ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாண்டு போடுறது தான் நல்லது சின்ன சின்ன கிரேவல் போட்டிங்கன்னா அது வந்து சம்டைம்ஸ் அதோடய பாடியை எங்கேயாவது காயங்களை ஏற்படுத்தலாம் ஸோ அதனாலே அதுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸோ சாண்டு போடுங்க அண்டு ராக்ஸ் அண்ட் ட்ரிஃப்ட் ஃபுட் ஆட் பண்ணுங்கள் அதில் ஹைடிங் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து அதுங்க போய் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி வைங்க ஏன்னா அதுக்குள்ளெலாம் போய் அதுங்க ரெஸ்ட் எடுக்கும் ஹைட் பண்ணி உங்களை பார்க்கும் ஸோ அது பார்க்கவே நல்லாயிருக்கும் அண்ட் கைஸ் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிரீன் ஷாப்பில் கிடைக்கும் ஸோ இதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு அண்டு அடிக்கடிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் டயட் கொடுக்கறது நல்லதாக இருக்கும் ஸோ குக்கும்பர் இல்லாட்டி கேரட் அந்த மாதிரி அவிச்சு போடுங்க ஸோ இந்த பிளெக்கோக்ஸ் ஃபுட்டு மாதிரி ஆல்கேபெலக்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு இதுக்கு போடலாம் அண்ட் கைஸ் இந்த மீனை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும் ஸோ முதல்ல பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா செவன் டூ எயிட் அண்ட் இதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ செல்சியஸ்லேருந்து டுவெண்ட்டி நைன் செல்சியஸு அண்ட் கைஸ் இந்த மீனால் தேர்ட்டி செல்சியஸ் வரைக்கும் ரேட் பண்ண முடியும் அண்ட் கைஸ் இந்த மீனை வந்து நீங்கள் சாஃப்ட் அண்டு சாஃப்ட் அசட்டிக் வாட்டரில் வைங்க ஸோ கேஸ் இந்த மீன் டிடிஎஸ்ல அவர் பார்த்திங்கன்னா ஐடியில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பிபிஎம்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி பிபிஎம் இல்லை டூ ஹண்ட்ரட் பிபிஎம்க்குள்ளே மெயின்டெயின் பண்ணுங்கள் ஸோ கேஸ் இந்த மீனில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அது கண்டுபிடிக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் மேல் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கும் ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதோடய ஒயர் மட்டும் கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும் ஸோ அதில் எக்ஸ் இருக்கும் ஸோ அதனால் ஒயர் பல்ஜியாக இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை என்னப் பண்ணிக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இதோட வெளியேபவது இட நடக்கா டிக்ஸ் பை பை கைஸ்